கூட நான் நின்று காமிக்கிறேன், ஒண்ணுமே ஆகாது. என்ன சொல்றீங்க? ஓ, ஸோ எதுவுமே ஆகாது. நம்ம எந்த அளவுக்கு வெயிட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளைண்ட் ஆகும். பாருங்க, எலாஸ்டிக் எலாஸ்டிக் லேஸ் தான். ஓகே, இது வந்து எக்ஸ்பிளைண்ட் ஆகிட்டே இருக்கும். ரைட் ரைட். அதனால பார்த்தீங்கன்னா ஒன்று கட் ஆகி போகாது. குஷன் தான். ஆமாம், இதுல பிளாஸ்டிக் மெட்டீரியல் கிடைக்கும் வெளியில மார்க்கெட்ல, அதுதான் ஹீட் ஆகும். இதுல வந்து ஹீட் ஆகாது உங்களுக்கு. எல்லாமே எல்லாமே கலர்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, இதுதான் நல்லா நீல உங்களுக்கு லெந்த் அந்த மாதிரி கலர்ஸ் ஒன்று வரும். இது ஒரு கலர்ஸ். அடுத்து பாருங்க, இது வந்து ஆல்ரெடி நம்ம காமிச்சோம். இது ஒரு கலர்ஸ். இந்த கலர் பாருங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கு. ப்ளூ கலர் இருக்கு. இது வந்து ப்ளூ கலர். பட் மார்க்கெட்ல கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குஷன் இருக்காது. குஷன் இருக்காது, அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் வரும். ஆமா, சாஞ்சா படுத்துக்கலாம். அப்படியே மேல வந்தீங்கன்னா ஒரு ஆள் எல்லாம் தேவையில்லை, தூக்கி விடுறதுக்கு படுத்து வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அந்த 30,000 ரூபாய்க்கு வாங்கி நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வசதியா லக்ஸரியா இருக்கோ, அதே லக்ஸரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல கிடைக்கும். இதங்க சொல்றீங்க பாருங்க. ஆமா, நீங்க 40,000 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினா போதும். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா வீட்லையும் இருக்கணுன்ற ப்ராடக்ட், நார்மலாக ஃபர்னிச்சரை விட இது பெஸ்ட்டுன்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ப்ராடக்டை பார்க்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். சொல்லுங்கள் பிரதர், என்ன ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி காட போகிறோம்? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸ் சேர். ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸ் சேர். அது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எல்லோரும் வீட்லையும் வழக்கமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரெக்லைனர் சோஃபா வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபுளாக நல்லா சொகுசாக படுத்துவங்கிறதுக்கு. டயர்டாக வெளியே வர வெளியில் போகிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரிலாக்ஸ் சேரு ப்ளஸில் வந்து அந்த ரெக்லைனர் சோஃபா வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ரெக்லைனர் சோஃபா வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000 40,000 ரூபாய், அது கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த 30,000 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வசதியாக லக்ஸரியாக இருக்கோ, அதே லக்ஸரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் கிடைக்கும். இதுங்க சொல்லிட்டு பாருங்க. ஆமாம், நீங்கள் 40,000 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினா போதும். ஓகே, இன்னொன்று என்ன ஒரு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மலாக ரெக்லைனர் வாங்கி நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா அது வெளியில் எங்கேயும் தூக்கிட்டுலாம் போக முடியாது. வீட்டுக்கு போய் தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது, நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே தூக்கிட்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டியாக இருக்கும் பாருங்க, ஹேண்டியாக இருக்கும். இப்படி வந்து சூப்பர் சூப்பராக தூக்கிக்கலாம். நீங்கள் கார் டிக்கில் வச்சுக்கலாம். ரைட்டு, கார் டிக்கில் வச்சு வெளியில் போகும்போது எடுத்துக்கலாம். மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம், பால்கனியில் விட்டு போய் வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் பார்க் போகிறீங்க, டூர் போகிறீங்க, இங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பீச்சுக்கெல்லாம் இது பீச்சில் எங்கே போனாலும் நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம், டப்புனு போட்டு உட்காந்து படுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக அப்படியே வச்சுருந்தாலே போதும். அவ்வளோதான். ரைட், இதை நீங்கள் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து நார்மல் சேர் தான். இதில் உட்காந்து பாருங்களேன். இப்போ நார்மலாக வீட்டில் வயசானவங்களும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வச்சிங்களேன், இந்த மூட்டு வலிலாம் இருக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைட்டாக காலை தூக்கி மேலே வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க, அப்படியே ஸ்டூல் வச்சுட்டு அப்போ தான் ரொம்ப நேரம் போட்டு டிவியே பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கால் தொங்கப்பட முடியாது, வலி வந்துடும். அதனால் மாறி 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 உட்காருவாங்க. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்படி நீங்கள் உட்காந்துருக்குன்னு வச்சிங்கன்னா அப்படியே உட்காந்துக்கலாம். இல்லை கொஞ்சம் காலை தூக்கின மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே பின்னாடி சாயிங்க, படுங்க. அப்படியே உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ இந்த லைட்டாக தூக்கின மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே லாக் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது. ஓ, இது லாக். இது வந்து ஒரு ஷோபாவில் சாய்ஞ்சு உட்கார்ற மாதிரி, சேர்ல உட்கார மாதிரியும் பண்ணிக்கலாம், ஷோபால சாய்ஞ்சு உட்கார மாதிரி வைக்கலாம். சோ இன்னும் நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் பெயின் இருக்கவங்கள இந்த மாதிரி பொசிஷன்ல படுக்கும் போது எதுவுமே ஆகாது. பேக் பெயின்ங்கிறது கம்ப்ளீட்டா வரையே வராது. இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரிலீஃப் ஆயிடும். நெக் பெயின் சரியாகும் இதுல. நெக் பெயின், நீ பெயின், பேக் பெயின் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் ஒரு 5 நிமிஷம் படுத்தால் போதும், நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், பெயின் வந்து ரிலீவ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, தூக்கம் நல்லா வரும். இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ரொம்ப டென்ஷனோட வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் இதில் படுத்தீங்கன்னா உங்களை மறந்து நீங்களே தூங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். அது சூப்பராக இருக்குது. ஸோ இதே தான் நீங்கள் 30,000 40,000 கொடுத்து நீங்கள் ரெக்லைனர் வாங்கி அதில் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அதுலேருந்து 10% இதோட ப்ராடக்ட் காஸ்ட்டே வரும். சூப்பராக பார்த்தீங்கன்னா இதில் பண்ணிக்கலாம், எல்லாரும் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். என் வீட்டில் இருக்க அத்தனை பேர் இதில் உட்காரக்கூடாது. நீங்களே எந்திரிங்க முன்னாடி ஆட்டோமேட்டிக் தனி மேலே வந்துடலாம். ஓ, நம்ம சாஞ்சோம்னா படுத்துக்கலாம். ஆமாம், சாஞ்சா படுத்துக்கலாம். ஓகே, அப்படியே மேலே வந்தீங்கன்னா வந்துக்கலாம். ஒரு ஆள்லாம் தேவையில்லை, தூக்கி விடுறதுக்கு படுத்து வைக்கிறதுக்கு ஆள் வேணும், நீங்களே எழுந்திக்கலாம். ரைட்டு, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஷோபாவில் உட்காருறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இந்த கிளாத் இருந்தால் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்ல ரெக்ஸிங்கில் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகணும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்க அப்படின்னா சூடாக ஆரம்பிச்சோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன், காட்டனில் இது குஷன் டைப், இது ஸ்பாஞ்ச் பார் இருக்கு பாருங்க. இது வந்து குஷன் டைப்புங்கனால எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருந்தாலும் இல்லை படுத்திருந்தாலும் உங்களுக்கு பாடி ஹீட்டுங்கிறது ஆகவே ஆகாது. ஓ, ஹீட் வராது. ஹீட் ஆகாது. குஷன் தான். ஆமாம், இதுல பிளாஸ்டிக் மெட்டீரியல் கிடைக்கும் வெளியில மார்க்கெட்ல, அதுதான் ஹீட் ஆகும். இதுல வந்து ஹீட் ஆகாது உங்களுக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட்டா இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 150 kg 200 kg வரைக்கும் இதுல ஏறி உட்கார நிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. தாராளமா தாங்க, நீங்க உட்காந்துங்க. உங்களோட வெயிட் என்ன? தாங்குச்சு. தாங்குச்சு இல்லையா? நம்ம ஏறி கூட நான் நின்று காமிக்கிறேன், ஒண்ணுமே ஆகாது. ஸோ எதுவுமே ஆகாது. நம்ம எந்த அளவுக்கு வெயிட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளைண்ட் ஆகும். பிறகு பாருங்க, எலாஸ்டிக் எலாஸ்டிக் லேஸ் தான். ஓகே, இது வந்து எக்ஸ்பிளைண்ட் ஆகிட்டே இருக்கும். ரைட், அதனால பார்த்தீங்கன்னா ஒன்று கட் ஆகி போகாது.
ஏன்னா விரிஞ்சு கொடுக்கும், ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு, பயப்படாம யூஸ் பண்ணலாம், யாரும் ஏறி உட்காந்துக்கலாம், அதுல நல்லா இருக்கும். இது காட்டனுங்கனாலே வாஷபிள், வெளியில கோயிலுக்கு போறாங்க, ஸோ இந்த மாதிரி டூர் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறவங்களுக்குலாம் வெளியில் எங்கேயாவது உட்காந்து நிற்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அழகாக ஒரு மரத்தடியில் போட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை மொட்டை மாடியில் தூக்கி போட்டுக்கலாம். சில பேர் பண்ண வீட்டுக்கு போவாங்க, ஆளுங்க வேலை பார்ப்பாங்க பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வெளியே போட்டு காப்பணும் உட்காந்துக்கலாம். எதுவும் ஃபர்னிச்சர் பெரிய பெரிய ஃபர்னிச்சர் அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, வெயிட் அதிகமாக இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது, அது வந்து காஸ்ட்டும் அதிகம் உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டுனால எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஈஸியாக இருக்கும். சூப்பர், இதுலேயே இவ்வளோ கலர்ஸ் கிடைக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில். ஓகே, நான் காமிக்கிறேன் தனியாக. என்ன ப்ரைஸ் வருதுங்க? ஸோ இது வந்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், 5500 கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி 5500 கொடுக்குறாங்க, வெளியில் கொடுக்குறாங்களோ. நம்ம நோபல் ஷாப்பிங்கில் ஆல்ரெடி நிறைய போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே நம்ம நோபல் ஷாப்பிங்கில் வாங்குறதுக்கு 3900 3990 தான் கொடுக்குறோம். 3990 கொடுக்குறோம், 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது இதில் தேவையான ரிப்பேரில் வரப்போகிறது, இதில் ரிப்பேருங்கிறது எதாவது வரப்போகிறது இல்லை. சப்போஸ் இந்த லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் இதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இல்லை இதெல்லாம் கலர்ஸ் இல்லைங்களா? கலர்ஸ் இருக்குது, நான் கலர்ஸ் தனியாக காமிக்கிறேன், எல்லாமே கலர்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, இதுதான் நல்லா நீல உங்களுக்கு லென்த் அந்த மாதிரி கலர்ஸ் ஒன்று வரும். இது ஒரு கலர்ஸ், அடுத்த பாருங்க, இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இது ஒரு கலர்ஸ், இந்த கலர் பாருங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, இது வந்து ப்ளூ கலர். பட் மார்க்கெட்டில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குஷன் இருக்காது, குஷன் இருக்காது, அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் வரும், வெறும் அது கொஞ்ச நாள் வெளியில் போட்டாலும் உதிர ஆரம்பிச்சிடும், உதிர்ந்து கிழிஞ்சிடும் உங்களுக்கு. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். சப்போஸ் வந்து தனியாக ஆல்ரெடி என்கிட்ட இந்த சேர் இருக்கு, வெளியில் வாங்கினேன் என் இருக்கு, இந்த இது மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஓ சப்போஸ் ரைட். இது என்ன காஸ்ட் வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபீஸ் கொடுக்குறோம். இது மட்டும் தனியாக, இது மட்டும் தனியாக வேணால் 700 ரூபா வாங்கிக்கலாம். ரைட், வேணா நம்ம ஒரு இது மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு 2-3 வாங்கி வச்சிட்டோம்னா அப்பப்போ கலர் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஆ வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். சூப்பர், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிடிச்சிருச்சு, ஓகே, நாங்கள் எப்படி வாங்குறது? நாங்கள் வெளியூராக இருந்தால் எப்படி வந்து சேரும்? எல்லா ஊருக்கும் சார், தமிழ்நாடு முழுக்க டெலிவரி பண்ணுறோம், இந்தியா ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. ஸோ நார்த் இந்தியாவும் போகுது, சவுத் இந்தியாவும் போகுது உங்களுக்கு. யாராக இருந்தாலும் என்ன கலர் வேணும் அப்படின்னு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு, வீட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு, இதுக்கான பேமெண்ட் வந்து ஜிபே, ஃபோன்பே, இல்லை கம்பெனி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸில் கொரியர் வீட்டுக்கு வந்துடும். ஓகே, ஃபைன், டேமேஜ் ஆகாமல் வரும் இல்லையா? 100% டேமேஜ் ஆகாது. இன்கேஸ் எதாவது ஆனாலும் நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்க, புது ப்ராடக்ட்டே புக் பண்ணிக்கோ அடுத்த நாள். சூப்பர், ஆர்டர் பண்ணிக்கங்க, எங்கேயுமே கிடைக்காது. பட் கிடைச்சாலுமே நான் உங்களுக்கு என்ன உள்ளே இருக்குன்ற நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நிலையில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பிரதர்.